கோவை பாரதியார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் ஆளுநர் ஆர் என் ரவியும் அமைச்சர் பொன்முடியும் பங்கேற்றுள்ளனர். இது தொடர்பான விவரங்களுடன் நமது மண்டல செய்தியாளர் குருசாமி இணைந்திருக்கிறார். குருசாமி, அவர் ஆளுநர் வருவதற்கு முன்பாக சிலர் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர், தற்போது சூழ்நிலை எவ்வாறு இருக்கிறது? லவனியா, இப்பொழுது பாரதியார் பல்கலைக்கழகத்தின் 38வது பட்டமளிப்பு விழா தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த விழாவில் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி மற்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி ஆகியோர் பங்கேற்றிருக்கிறார்கள். சிறப்பு விருந்தினராக பிரதமரின் பொருளாதார ஆலோசனைக்குழு உறுப்பினர் சஞ்சீவ் சந்தியால் அழைக்கப்பட்டிருக்கிறார். தற்பொழுது நிகழ்ச்சியானது தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்று காலை ஆளுநர் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடர்ச்சியாக போராட்டங்கள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட 50க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தற்பொழுது விழா நடைபெறக்கூடிய அரங்கு முழுவதும் காவல்துறையினர் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. போராட்டக்காரர்கள் யாரேனும் விழா நடைபெறக்கூடிய அரங்குக்கு வந்துவிட்டார்களா என்பது குறித்து தொடர்ச்சியாக கண்காணித்து வருகிறார்கள். தற்பொழுது விழாவானது துவங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மொத்தம் 93,036 மாணவர்களுக்கு பட்டங்களானது வழங்கப்பட இருக்கிறது. இதில் இந்த நிகழ்வில் முதுநிலை மற்றும் இளநிலை பட்டங்களில் முதலிடம் பிடித்த 139 மாணவர்களுக்கு ஆளுநர் நேரடியாக பட்டங்களை வழங்குகிறார். குறிப்பாக கடந்த சில தினங்களுக்கு முன்னர் ஆளுநர் பல்கலைக்கழகங்களில் பொது பாடத்திட்டம் அமுல்படுத்த தேவையில்லை என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது ஆளுநரும் உயர்கல்வித்துறை அமைச்சரும் ஒரே மேடையில் பங்கேற்றிருக்கக்கூடிய இந்த நிகழ்வானது ஒரு முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி குருசாமி.